ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்டர்வியூ டாட். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ ரீசன்ட் டேஸாக வந்து நிறைய ஐடி கம்பெனிஸ் வந்து எம்ப்ளாயீஸை கம்பெனிக்கு வந்து ஒர்க் பண்ணுங்கள், ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து 2 டேஸ் ஒர்க் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து 3 டேஸ் வந்து நீங்கள் ஆஃபீஸ்க்கு வரணும் அப்படின்னு சொல்லி சில ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. சில பேர் வந்து 4 டேஸ், சில பேர் 2 டேஸ் அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லி சில பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச, எனக்கு புரிஞ்ச சில விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நிறைய விட்ட பேசும்போது என்னென்ன அவங்களாம் என்ன சொன்னாங்க அப்படின்றத வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். நான் இதில் ஏதாவது பாயிண்ட்ஸ் நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து பேசலாம். ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவான எடுத்துப்போம் நம்ம, ஒரு எந்த விதமான நெகட்டிவான பாயிண்ட்ஸ் நான் ஷேர் பண்ண போகிறதில்ல. ஸோ நான் கம்பெனி ஸ்டாண்டர்ட் எடுக்க போகிறது, எம்ப்ளாயி ஸ்டாண்டர்ட் எடுக்க போகிறது, இன் ஜென்ரல் வந்து ஏன் வர சொல்கிறாங்க அப்படின்றத பற்றி தான் நான் பேச போகிறேன். ஸோ என்னோட எனக்கு புரிஞ்ச சில பாயிண்ட்ஸை வந்து ஷேர் பண்ண போகிறேன், பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா கம்பெனி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ ஐடி கம்பெனியாக பார்த்திங்கன்னா நிறைய அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க, நிறைய காசு வந்து போட்டு ஒரு சென்டர் ஆஃப் த சிட்டியில் வந்து ஒரு பில்டிங் வாங்கி அங்கே நிறைய செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கிட்ட போகும்போது அவங்க வந்து ஜட்ஜ் பண்ண, நம்ம வந்து இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, ஃபுல்லி ரிமோட்டாக இல்லை பார்ஷலி ரிமோட்டாக இல்லைன்னா வந்து கம்ப்ளீட்டாக கொண்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லி நிறைய டிஸ்கஷன் போகும்போது, ஃபுல்லி ரிமோட் போகும்போது நிறைய பிரச்சனை இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரொடக்டிவிட்டி ரெடியூஸ் ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஃபுல்லி ரிமோட் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. ஃபுல்லி ரிமோட்டில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, டீம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றதுனால வந்து கண்டுபிடிக்க முடியாது. லைக் நிறைய விஷயங்களை வந்து நம்மளால் வந்து எக்ஸாக்டாக வந்து மானிட்டர் பண்ண முடியாது. அப்புறம் ஃபுல்லி ரிமோட்டில் வந்து லைக் சென்சிட்டிவ் டேட்டா வந்து ஹேண்டில் பண்ணும்போது, சில கம்பெனிஸ் தான் சென்சிட்டிவான டேட்டா வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி நம்ம வந்து பண்ணுறதுன்னு சொல்லி நமக்கு தெரியாது. கம்ப்ளீட்டாக வந்து ஆஃபீஸ் ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி டிசிஷன் எடுக்கும்போது, ஓகே நம்மளுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி இருக்குது, அப்புறம் வந்து ஒரு சடனாக ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குரூப் அசம்பிள் பண்ணணும், ஒரு ஹால் ஹேண்ட்ஸ் பண்ணணும், இல்லை சிஓ பேசணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் வந்து தனியாக ஒரு ரூம் ஹையர் பண்ண முடியாது, ரெண்ட்டுக்கு எடுக்க முடியாது. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா திருப்பி வந்து ஒரு ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷனோட ஒர்க் ஆகிடும். ஸோ பேசாமல் நம்ம வந்து ஆல்ரெடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, நம்ம வந்து கூப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லி நிறைய கம்பெனிஸ் வந்து டிசைட் பண்ணாங்க. ஸோ கம்பெனி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதை ஜட்ஜ் பண்ணுறது மேனேஜ்மெண்ட் வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது, ஸோ கம்பெனி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன். ஸோ சில பேர்கிட்ட பேசும்போது பார்த்திங்கன்னா ப்ரொடக்டிவிட்டியும் வந்து சொல்கிறாங்க. நான் இந்த வார்த்தையை சொல்லும் போதே நிறைய பேர் வந்து ஓ நோ நான் ரொம்ப ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ப்ரொடக்டிவிட்டி வந்து நீங்கள் சொல்லாதீங்க, நான் நல்லா ஒர்க் பண்ணுறேன், வீட்டிலேருந்து நிறைய ஒர்க் பண்ணுவேன். நான் வந்து சொல்கிற பாயிண்ட் வந்து நீங்கள் உங்களை சொல்லுங்க, நிறைய டீம் வந்து ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகுது. அது வந்து சாதாரணமாக நான் வந்து சும்மா சொல்ல, லைக் அது வந்து ஒரு டேட்டாவோட தான் சொல்கிறேன். டோராமெட்ரிக்ஸ் இருக்குது, எத்தனை புல் ரிக்வஸ்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க, எத்தனை ஃபீச்சர்ஸ் டெலிவரி பண்ணியிருக்காங்க, எத்தனை பக் வந்து போயிருக்கு. ஒவ்வொரு டீமோட ப்ரொடக்டிவிட்டி வந்து ஒரு பல மாதமாக மானிட்டர் பண்ணி தான் அந்த அந்த ஒரு வார்த்தையே சொல்கிறாங்க. ப்ரொடக்டிவிட்டி வந்து சில டீமுக்கு ரெடியூஸ் ஆகுது. நான் எப்போலாம் வந்து ப்ரொடக்டிவிட்டி ரெடியூஸ் ஆகுன்னு சொல்லும் போது உடனே வந்து நிறைய டீம் மெம்பர்ஸ் வந்து இல்லை நான் நிறைய ஒர்க் பண்ணுவேன், நான் வந்து ரிமோட் ஒர்க்கில் வந்து அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன், நான் வந்து டெலிவரி வந்து பக்காவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் வந்து உங்களை சொல்லுங்க, இன் ஜென்ரலாக டேட்டாவை பார்த்து டீம் அந்த மேனேஜ்மெண்ட் வந்து டிசைட் பண்ணது ப்ரொடக்டிவிட்டி லெஸ் ஆகுது. அதை வந்து டெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க, லைக் எப்போல்லாம் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணும்போது ப்ரொடக்டிவிட்டி எப்படி இருக்குது, வீட்டில் ஒர்க் பண்ணும்போது எப்படி வந்து ப்ரொடக்டிவிட்டி இருக்குது எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த டேட்டாவை டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா தான் இதை டிசைட் பண்ணியிருக்காங்க. ஓகே ப்ரொடக்டிவிட்டியை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும், ஃபோக்கஸும் கொண்டு வரணும், வீட்டுக்கும் ஆஃபீஸ்க்கும் ஒரு செப்பரேஷன் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஸோ ப்ரொடக்டிவிட்டியும் ஒரு பாயிண்ட்டாக வந்து அவங்க சூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மூணாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா கொலாபரேஷன். கொலாபரேஷனா டீம் கொலாபரேஷன், டீமுக்குள்ளே வந்து டீம் பில்டிங் உருவாகிறது. அப்புறம் வந்து ஹாப்பி டீம் ஆல்வேஸ் ப்ரொடியூஸ் மோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டீம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டீம் ஈவெண்ட்ஸும் நடக்குது, விர்ச்சுவல் ஈவெண்ட்ஸ் ஓகே, பட் ஆனால் ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறதோ ஒரு கேம் ஆடுறதோ அது வந்து ஒரு டிஃப்ரென்ஸ். அதனால் வந்து ஒரு கொலாபரேஷன் வந்து அதிகமாகும் நீங்கள் வந்து மீட் பண்ணும்போது. அப்புறம் நிறைய பேர் சொன்னது என்னென்னா ஒயிட் போர்ட் செஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கிடெக்சர் டிசைனை வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறீங்க, ஒரு டெக்னிக்கல் ரிஃபைன்மெண்ட்டை வந்து நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு ப்ரெசென்ட் பண்ணும்போது ஒரு ஒயிட் போர்ட் செஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பனிங்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொருத்தவங்க வந்து ஜாயின் பண்ணி அவங்க வந்து ஒரு பென் எடுத்து அவங்க ஒயிட் போர்ட் செஷனில் வந்து அவங்களுடைய பாயிண்ட்டை வந்து ஷேர் பண்ணும்போது, என்ன தான் மீரோ போர்டு இருந்தாலும் வி ஆர் ஏபிள் டு அச்சீவ், பட் ஸ்டில் ஒயிட் போர்ட் செஷன்ஸ் வந்து நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ கொலாபரேஷன் வந்து அதிகமாகும்னு சொல்லி இந்த பாயிண்ட்டையும் வந்து ஷேர் பண்ணுறாங்க. நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, பட் இந்த மூணு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம், இதை பற்றி தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் சப்போர்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யர் கேரியர். சீ தென், பை பாய்.